நெல்லையில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற போது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காலில் சுடப்பட்ட ரவுடி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது எப்படி? மருத்துவர்கள் கூறியது என்ன? நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரை சேர்ந்தவர் பேச்சித்துறை. இவரது நண்பர் சந்துரு. இவர்கள் இருவரும் மது போதை வெறியில் கடந்த 8ஆம் தேதி மாலை வீரவநல்லூர் அருகில் உள்ள வெள்ளங்குழியில் பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களிடம் ரகளையில் ஈடுபட்டனர். அப்போது விருதுநகரைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான கருப்பசாமி அவர்களை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இருவரும் கருப்பசாமியை அரிவாளால் வெட்டி சம்பவ இடத்திலேயே கொலை செய்தனர். இதனை தடுக்க முயன்ற மற்ற தொழிலாளர்களையும் அரிவாளால் வெட்ட பாய்ந்த அவர்கள் பின் அங்கிருந்து பைக்கில் தப்பியோடினர். தொடர்ந்து முக்கூடலில் இருந்து வீரவநல்லூர் நோக்கி வந்த அரசு பேருந்தை வழிமறித்த அவர்கள் பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். ஓட்டுநர் அருள்ராஜ் இவர்களை தட்டி கேட்க அவர் மீது இருவரும் அரிவாளுடன் பாய்ந்துள்ளனர். ஆனால் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் அவர்களிடமிருந்து தப்பியோடி உயிர் பிழைத்துள்ளார். மது போதை வெறியில் சைக்கோத்தனமாக நடந்து கொண்ட இருவர் குறித்தும் வீரவநல்லூர் போலீசாருக்கு தகவல் சென்றது. போலீசார் வழி நெடுகிலும் ரகளையில் ஈடுபட்டு வந்த இருவரையும் மடக்கி பிடிக்க முயன்றனர். அப்போது காவலர் செந்தில்குமாரை போதை ஆசாமிகள் இருவரும் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடினர். இதில் காவலர் செந்தில்குமார் கையில் படுகாயமடைந்தார். இருவரையும் பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். போதை ஆசாமிகள் இருவரும் முக்கூடல் திருப்புடை மருதூர் பகுதியில் உள்ள ஹரி என்பவரின் வாழைத் தோட்டத்தில் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். ஆனால் அவர்கள் எச்சரிக்கையை மீறி தப்ப முயன்றதால் பேச்சுதுரை என்பவரின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். ஆனால் சந்துரு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். பின்னர் சீதகற்ப நல்லூர் பாலத்தில் சந்துருவை மடக்கி பிடிக்க முயன்றனர். போலீசாரை கண்டதும் பாலத்தில் இருந்து கீழே குதித்ததில் அவரின் கை கால்களில் காயம் ஏற்பட்டது. இருவர் மீதும் 15 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. பேச்சுதுரை மீது வன்கொடுமை, திருட்டு, கொலை முயற்சி, கொலை, மிரட்டி பணம் பறித்தல் என மொத்தம் 18 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கைதான மற்றொரு குற்றவாளி சந்துரு மீது கொலை, கொலை முயற்சி, கஞ்சா கடத்தல் என 7 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பிடிபட்ட பேச்சுதுரை, சந்துரு ஆகிய இருவரும் கடந்த 8ஆம் தேதி முதல் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் 9ஆம் தேதி காலில் சுடப்பட்ட பேச்சுதுரையின் கால் பகுதி அழுகத் தொடங்கியுள்ளது. இதனால் அவரது உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் முயற்சித்தும் அது பலனளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவரது உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் காலை அகற்ற முடிவெடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். கால் அகற்றப்பட்டு 2 நாட்கள் ஆன நிலையில் பேச்சுதுரை திங்கட்கிழமை அதிகாலை எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.